வணக்கம் தமிழ் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு தோட்டம் அமைக்கிறதுக்கு அந்த கிட்ட வந்து எப்படி வாங்குறது அதுக்கான விதைகள் வந்து எப்படி இலவசமாக வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது தமிழக அரசு வந்து ஒரு மானியம் வந்து இது பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வீட்டு மாடியில் தோட்டம் வந்து அமைக்கிறதுக்கு இது மாதிரி காய்கறிகள் வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறிகள் நாமளே வந்து இது பண்ணி நாமளே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வந்து மாடி தோட்ட கெட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மானியத்தில் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கிட்டே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டிபிஇ பாலித்தீன் க்ரௌ பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த பே பாலித்தீன் பேக்ஸ் வந்து நீங்கள் செடிகள் வந்து விதைகள் வந்து போட்டு வைக்கிறதுக்காக இந்த பேக்ஸ் வந்து ஆறு பேக் வந்து கொடுக்குறாங்க இந்த பாலித்தீன் பேக் வந்து ஆறு பேக் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து உங்களோட விதைகளை வந்து இதில் போட்டு வளர்க்குறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஆறு பேக் வந்து பாலித்தீன் பேக் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்காக கம்ப்ரஸ்டு கோகோ பீட் பிளாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த தேங்காயோட உரத்தை வந்து தேங்காய் நாரோட உரத்தை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து ரெண்டு கிலோவாக ரெண்டு கிலோ பேக்காக ஆறு இது வந்து ஆறு பேக் வந்து கொடுக்குறாங்க மொத்தம் பன்னெண்டு கிலோ வந்து இது கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உங்களோட விதைகள் வந்து நல்லா வளர்றதுக்கு இது உரமாக இது வந்து பயன்படுத்துறதுக்காக இதை கொடுக்குறாங்க அடுத்ததாக இந்த கிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சீட்ஸ் ஆறு விதை ஆறு வகையான விதைகள் வந்து இவங்க கொடுக்குறாங்க இந்த ஆறு வகையான விதைகளும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட விதைகளாக தான் இருக்குது இதில் வந்து என்னென்ன விதைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீக்கெங்காய் கத்திரிக்காய் பாவக்காய் விதைகள் பூசணிக்காய் விதைகள் இந்த மாதிரி தக்காளி விதைகள் இந்த மாதிரி நிறையா விதைகள் வந்து இதில் இருக்குது ஸோ மொத்தம் ஆறு விதைகள் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த கிட்டில் அடுத்ததாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஆர்கானிக் விதைகளுக்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் இந்த மாதிரி பூச்சிகள் சம்மந்தப்பட்ட நோயால் வந்து அது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக உயிர் உரம் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஆசோ பில்லியம் அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறு கிராம் இருக்கிற ஒரு வந்து உரம் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதனால் வந்து உங்கள் செடிகளில் இருக்கிற பூச்சிகள் வந்து சா செத்துரும் அதனால் உங்கள் செடிகள் வந்து எந்த பாதிப்பும் அடையாமல் இருக்கிறதுக்காக இந்த இரநூறு கிராம் இருக்கக்கூடிய ஒரு உரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு உரம் வந்து தராங்க இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட உரங்களாக தான் இருக்குது இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட் உரம் வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரு டப்பாவில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இதுவுமே வந்து உங்களோட மண் உங்களோட மண் தரம் வந்து உயர்த்தறக்கும் உங்களோட செடி வந்து நல்லா வளர்கிறதுக்காகவும் இதை வந்து கொடுக்குறாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கல் புக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உரங்கள் வந்து எப்படி பயன்படுத்துறது இந்த செடிகளோட விதைகளோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி எப்படி செடிகள் வைக்கணும் எந்தெந்த உரங்கள் போடணும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த கிட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா இதில் வந்து நமது தமிழக அரசு வந்து சப்சிடி வந்து இதுக்கு கொடுக்குறாங்க சப்சிடி வந்து நாற்பது பெர்சன்டில் வந்து நு முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து லெஸ் ஆகிரும் சப்சிடில் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இதுக்கான இந்த கிட்டுக்கான ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து ரூபா இந்த கிட்டு இத்தனை பொருட்களும் சேர்ந்து ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த கிட்டு வாங்கறதுக்கு நாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு ப்ரூஃப் வந்து வேணும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும் ஸோ இந்த டீட்டெயில்ஸு இந்த ப்ரூஃப்லாம் கொண்டு போய் உங்களோட டிஸ்டிக்டில் இருக்கிற தோட்டக்கலையில் துறையில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அரசு தோட்ட கிட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணும் சில டைம் சில ஆஃபீஸில் வந்து அவங்களே ஃபில் பண்ணி தந்துடுவாங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உடனே அந்த கிட் வந்து தந்துடுவாங்க ஸோ இப்போ வந்து அந்த ஆஃபீஸ் வந்து உங்கள் ஊரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் குரோமில் போயிட்டு டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு இது வரும் டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு இது வரும் லிங்க் வரும் அந்த லிங்க்கு கீழே ஆர்கி ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டிகல்ச்சர் நம்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டன்ஷன் சர்வீஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆர்கிடெக்டல்ச்சர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்கோட தோட்டக்கலை துறையோட நம்பரும் இதில் இருக்கும் அவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்கும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட இதுவும் இருக்குது மதுரை டிஸ்ட்ரிக்கு கிருஷ்ணகிரி கரூர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் தோட்டக்கலைத்துறை இருக்கும் அதில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட நம்பர்ஸும் இதில் இருக்குது ஸோ நீங்கள் இதில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் இதுக்கான கிட்டுக்கான இதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன கொண்டு வரணும் எப்போ வரணும் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்